ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். நமது தூக்கம் என்பது மரணத்திற்கு சமமானது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு காலையில் எழுந்தவுடன் உள்ளங்கையை பார்க்கும் வழக்கம் இருக்குங்க, ஒரு சிலர் உள்ளங்கையை பார்க்க மாட்டாங்க. ஆனால் அனைவருமே காலை எழுந்தவுடன் அவரவர் உள்ளங்கைகளை பார்க்கலாங்க. இருந்தாலும் சில ராசி நட்சத்திரக்காரர்கள் தினமும் உள்ளங்கையை பார்த்து வணங்கி வர சகல செல்வங்களும் கிடைக்குங்க. அந்த ராசி நட்சத்திரக்காரர்கள் யார் அப்படின்னு பார்க்கலாம். உள்ளங்கை என்பது சமஸ்கிருதத்தில் ஹஸ்தம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. ஜோதிடத்தில் ஹஸ்த நட்சத்திரத்தில் சுக்கிரன் நீசமாவதால் விரல்களை குறிக்கும் புதன் உச்சமாகிறாரு. சுக்கிரனின் அம்சம் மகாலட்சுமிங்க, புதனின் அம்சம் விஷ்ணுங்க. மூடி இருக்கும் உள்ளங்கையில் மகாலட்சுமி அம்சமான சுக்கிரன் நீசமாகிறாரு. அதே சமயம் புதனின் அம்சமான விரல்களை நீட்டி புதன் உச்சநிலையில் இருக்க உள்ளங்கையை தெளிவாக பார்க்க முடியுங்க. இது சுக்கிரனின் நீச பங்கத்தை குறிக்குங்க. அதனால தான் சுக்கிரனின் அம்சமான மகாலட்சுமி உள்ளங்கையில் வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக சூரியனின் நட்சத்திரங்களான உத்திரம், உத்திராடம், கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் ஹஸ்த நட்சத்திர வடிவமான உள்ளங்கையை அதிகாலையில் தினமும் பார்த்து வணங்கி வர சகல செல்வங்களும் கிடைக்குங்க. சந்திரனின் நட்சத்திரங்களான ஹஸ்தம், திருவோணம், ரோகிணி போன்ற நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உள்ளங்கையை அதிகாலையில் தினமும் பார்த்து வணங்கி வர உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. செவ்வாயின் நட்சத்திரங்களான சித்திரை, அவிட்டம், மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்கள் ஹஸ்த நட்சத்திர வடிவமான உள்ளங்கையை அதிகாலையில் தினமும் பார்த்து வணங்கி வர சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. கேதுவின் நட்சத்திரங்களான மகம், மூலம், அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஹஸ்த நட்சத்திர வடிவமான உள்ளங்கையை அதிகாலையில் தினமும் பார்த்து வணங்கி வர எடுத்த காரியம் சிக்கலின்றி சித்தியாகுங்க. சனியின் நட்சத்திரங்களான பூசம், உத்திரட்டாதி, அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் ஹஸ்த நட்சத்திர வடிவமான உள்ளங்கையை அதிகாலையில் தினமும் பார்த்து வணங்கி வர தோஷம் நீங்கி நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. எவர் கையால் நாம் உணவு வாங்கி சாப்பிட்டாலும் நாம் அவருக்கு துரோகம் செய்தால் நாம அழிஞ்சு போயிருவோங்க. காரணம், உள்ளங்கை சத்தியத்திற்கு கட்டுப்பட்டதுங்க. அதனால தான் அன்னம் இடும்போது அந்த உள்ளங்கையால் எடுத்த அன்னத்தில் சத்தியம் கலந்திருக்குங்க. நாம் உணவு இட்டவருக்கு கட்டுப்பட்டே ஆகணுங்க. அதனால தான் அவங்க இடும் சாபமோ நாம் அவருக்கு செய்யும் துரோகமோ நமக்கு துன்பத்தை தருதுங்க. சரி, யாரெல்லாம் காலையில் எழுந்தவுடன் உள்ளங்கையை பார்ப்பீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.